வணக்கம்பா, நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். வெற்றி பயணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் சோர்வுகள் பலவீனத்தினால அநேகர் பாதிக்கப்படுறாங்க. ஏனென்றால் ரெண்டு காரியங்கள் பாருங்க. ஒன்று வந்து இந்த உலகத்தில் பொருளாதாரத்தினுடைய நெருக்கடிகள், பண நெருக்கடியினால நிறைய பேர் சம்பித்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு பண நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரத்தின் காசு இல்லாமல், கையில் பணம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்ய முடியாதபடி எல்லாமே நோக்கம் ஐடியா நிறைய இருக்குது. ஆனால் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து இருக்குது. அது மட்டும் இருந்தால் நான் வேற லெவலில் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் நல்ல எண்ணங்களுக்கு நல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பணம் இல்லையே, நெருக்கடி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பொருளாதார தடைகள் இயேசு நாமத்தினால் உடைக்கப்படும். இந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் வெளியே கண்டிப்பாக வெளியே வருவீங்க. தேவனை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது, மனுஷனுடைய எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் நினைக்கிறேன், எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கொண்டு உங்களை அவதூறாக குறைபேசி கொண்டு உங்களை தூசித்து கொண்டு இருந்தாலும் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றப்படும். தூசிக்கிற கூட்டங்களை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களை வாழ்த்துகிற கூட்டங்கள், கோடிக்கணக்கான ஜனங்களை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆம், உங்கள் நிலைகள் மாறும் பொழுது இந்த ரெண்டு சூழ்நிலைகள் மாற்றப்படும். அப்படின்றால் நிலைகள் மாறும்போது என்ன, உங்கள் நோக்கம் நிறைவேறும். அப்போ நோக்கம் நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும், அவரையே சார்ந்து கொள்ளணும். அவருக்கு சார்ந்து கொண்டு, தேவனே நம்பி அவரை சார்ந்து கொண்டு, அவரிடத்தில் ஐக்கியமாக அவரோடு பழகும் பொழுது என்ன நடக்கிறது, இந்த பொருளாதாரத்திலிருந்து மிகப்பெரிய வெளியே கொண்டு வருகிறார் தேவன். இந்த எதிர்ப்பு நடுவிலிருந்து உங்களுக்கு புகழ் மாலை சூட்டப்படுறது. அதன் பிறகு என்னங்க, நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை நிறைவேற்றி முடிப்பீங்க. அப்படி நிறைவேற்றி முடிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் வாழ்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி பெரியப்பா.